அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு தொடங்கிடுச்சு. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இனிமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்க போகுது. அது உங்க ராசி அமைப்புக்கு நீங்க டோட்டலா உங்களுடைய எண்ணம் செயல் வார்த்தைகள் எல்லாத்தையும் மாத்திக்க போறீங்க. இதுல சில சூட்சங்களை சொல்ல போறேன். கோச்சார நிலையும் நான் பேச போறேன் இந்த வீடியோல. ஏன்னா நம்ம ஒரே சப்ஜெக்டை மட்டும் பேசாம கூடுதலா இன்னும் ரெண்டு சப்ஜெக்டும் பேசணும்னு நினைக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமா உங்க ராசிக்கு சனி பகவான், சூரிய பகவான், கேது பகவான், வடகிழக்கு ரகசிய புதையல், ரெண்டு கோபம் கொடுக்கும் வெற்றி, உயர்ந்த நிலை பசி, இந்த விஷயங்கள்ல தான் பேச போறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வடகிழக்க குறிக்கக்கூடிய அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய இடம், புதன் உச்சமாகக்கூடிய வீடு. அந்த புதன் உச்சமாகக்கூடிய வீடு நிலம், நிலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே அந்த நிலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு வடகிழக்கு வந்து பொதுவாக அந்த இடத்துல வந்து சுய ஜாதகத்திலே வந்து அந்த இடத்துல வந்து செவ்வா சித்திர நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாலே பெரிய அளவில் யோகம் தரும் அப்படின்றது பொதுவான ரூல். அது எல்லாருக்கும் எல்லாருடைய அமைப்பில் இருந்தாலும் அது நடக்கும்ன்றது தனி ரூல். ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தென்கிழக்கு நோக்கி ஒரு இடத்துல வந்து நீங்கள் இடம் வாங்கும்போது அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும், புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வாஸ்துன்றது மட்டும் இல்லை, கிரகநிலைகள் ராசி அமைப்புக்கு கிரகங்கள் வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் வடகிழக்குன்ற விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறேன். அப்போ இந்த புதையல் வந்து நம்ம அந்த இடத்துல இடம் வாங்கிட்டா அந்த இடத்துல புதையல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாதுங்க. தப்பான அந்த ஒரு புரிதலும் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வீடியோ பார்க்குற நிறைய பேர் இத்தனை கோடி வரும் அத்தனை கோடி வரும்னு சொல்றீங்களே, இல்ல நம்ம சொல்ற சப்ஜெக்ட் என்ன, இந்த சப்ஜெக்ட் இருந்தா இந்த இலக்கை நம்ம அடையலாம், அந்த இந்த இலக்கை அடையறதுக்கு தான் இந்த சூட்சமங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த வடகிழக்குன்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வடகிழக்கு நோக்கி ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க. அந்த உயர்ந்த நிலை பசின்றது இதுதான், அந்த வடகிழக்கு ரகசிய புதையிலே இதுதான். அந்த அந்த இடத்தை நோக்கி ஒருத்தவங்க அன்னதானம் பண்ணும்போது அவங்களுக்கு பலவிதமான வீடு வாகன சொத்து நிறைய அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக மற்ற இடங்களில் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம், இந்த இடம் திசையே பண்ணுங்க அப்படின்றது ஒரு சூட்சமா நான் இங்க சொல்றேன். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம், உங்க வாழ்க்கையில ஒரு இலக்கை வந்து சூரியனுடைய நம்பர்ல சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம நிறைய சூட்சமும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அந்த பணம் சார்ந்த விஷயம் சொன்னாலும் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப சொல்றேன். அதனாலதான் 82 கோடி, ஏன் இந்த நம்பர் 82 கோடி ரூபாய் பணம் பெறக்கூடிய சூட்சம்னு சொல்றேன்னா, $10 மில்லியன் அப்படின்ற குறிக்கக்கூடிய அமைப்புல நான் ஒரு கால்குலேஷன்ல இந்த நம்பரை நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுடைய இலக்கு அப்படின்றது $10 மில்லியன் அப்படின்னு பார்த்து அது வந்து இந்தியா காசுக்கு 82 கோடி. அது மட்டும் இல்லாம அந்த பணம் வந்து சூரியனுடைய நம்பரை குறிக்கக்கூடியது. சூரியன்றது தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடியது, உயர்ந்த நிலையை குறிக்கக்கூடியது. அப்ப உயர்ந்த நிலையை குறிக்கக்கூடிய ஒரு இலக்கை நீங்க வைக்கணும்னா இந்த இலக்கை நான் சொன்னேன். ஆல்ரெடி இலக்கை நோக்கி போயிட்டு இருப்பீங்க, அவங்க வந்து இந்த இதுக்குள்ள டிஸ்டர்ப் ஆக வேணாம். இந்த சொல்லப்படுற விஷயத்துல நீ இலக்கு மட்டும் இதே விஷயத்த எடுத்துக்க வேணாம், புதுசா பாக்குறவங்க மட்டும் இந்த இலக்கை எடுத்துக்கங்க. 82 கோடின்றத ஒரு இலக்கா எடுத்துக்கங்க. இது வந்து ஏன் இந்த இலக்கு சொல்றேன்னா, பணம் அப்படின்ற ஆசை, பணத்துக்கு மேல ஒரு விருப்பம், நான் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும், ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு பாத்தீங்களா, அவங்கதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். தவிர எல்லாருக்கும் நான் சொல்லல, ஓகேங்களா, புரிஞ்சுங்க. ஏன்னா அடுத்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. சனி பகவான், சூரிய பகவான், எப்பவுமே சனி பகவான் சூரிய பகவான் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த உயர்ந்த பதவின்றது தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடிய நிலை. ஆனா இந்த இடத்துல ஒரு சூட்சமம் என்னன்னா, அவங்க வீட்டில் எந்த சூழ்நிலையும் அப்பாட்ட கோவப்படக்கூடாது, அவங்க பிள்ளைகிட்ட கடுமையாக கோவப்படக்கூடாது. கோவம்ன்றது எல்லாரும் வரக்கூடியது தான், ஆனால் கடுமையாக கெட்ட வார்த்தை பேசுறதோ ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய நிலையோ அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இங்கே சூரியன் சனி வந்து பாசிட்டிவாக வேலை செய்யும் போது நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த சூரியன் சனியுடைய தன்மை வந்து அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். ஏன்னா சூரியன் சனியுடைய நிலை தலைமை பொறுப்பு, உயர்ந்த நிலை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு சிஇஓ, ஒரு சிஎஃப்ஓ அப்படின்னு ஒரு மிக உயர்ந்த மல்டிநேஷனல் கம்பெனி, மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியில் வந்து ஒரு மிக உயர்ந்த பதவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த அமைப்பை குறிக்கக்கூடிய.
அப்ப நான் சொன்ன விஷயம் வடகிழக்குன்றது அங்க அன்னதானம் பண்ண போறீங்க, அந்த இலக்க நீங்க அந்த இடங்கள இடம் வாங்க போறீங்க, இடம் வாங்கலனாலும் பிரச்சனை இல்ல, அந்த விஷயத்த நோக்கி நீங்க இப்ப நல்லதை பண்ண போறீங்க. இடம் சில பேருக்கு வந்து எல்லாரும் வாங்க முடியாது இல்ல, இப்ப தற்போது வந்து பணம் சூழ்ச்சி பணம் பணத்துடைய சூழ்நிலை வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சோ அது வந்து இது நிரம்பரம் கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கு வரும், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பா அந்த இலக்குன்றது அடைவீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. திருப்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னும் ஏன் கார் வாங்க முடியல, எனக்கு இன்னும் ஏன் வீடு வாங்க முடியல, எனக்கு ஏன் இன்னும் ஒரு பொருள் வாங்க முடியல, இந்த மாதிரி ஒரு ஏக்கம் கவலைய வச்சுக்காதீங்க. நம்ம 100 வீடியோல மேல சொல்லிட்டோம், திரும்ப திரும்ப சொன்னாலும் சப்ஜெக்ட் வந்து சொன்னதே ரிப்பீட் பண்றோம்னு வருத்தப்படுவீங்க, ஓகேங்களா? அப்படி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து தொடர்ச்சியாக வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நாணத்தை கெடுத்துக்கூடாது, புத்தியை கெடுத்துக்கூடாது. புத்தியை கெடுத்துக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, தீங்கு செய்யறாங்க, ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா அவங்கள பத்தி நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லா அவங்களுக்கு போயிடும், உங்களுடைய சக்தி ஃபுல்லா அவங்களுக்கு போயிடும். யாரெல்லாம் எத்தனை பேர் நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அந்த சக்தி போகும். யாரெல்லாம் எத்தனை பேரை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போயிடும். தோத்தவங்கள்ட்ட நீங்க தோத்தவங்களை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா தோத்தவங்க வந்து திரும்பி ஜெயிச்சு அவங்க நல்ல நிலைக்கு போயிடுவாங்க. அப்ப நல்லதுதான் பண்றோம், ஆனா நல்லது பண்றது நம்மளுடைய எனர்ஜி போகும். எனர்ஜி போறது தப்பு இல்லைனாலும் இங்க விஷயம் கிடையாது, நெகட்டிவா பேச பேச நம்ம வீணா ஆகிறது மட்டும் இல்லாம மத்தவங்க உயர்ந்த ஒரு நிலையை அடைவாங்க, அந்த உயர்ந்த நிலையை அடைகிறது சந்தோஷம். ஆனா நம்ம வீணா போறோம்ல, ஒருத்தவங்களை கெட்ட வார்த்தை திட்டி ஒருத்தவங்களை கெட்ட சம்பவத்தை சொல்லி அவங்க வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயத்த பேசி திருமண வாழ்க்கையை பத்தி பேசுறது, சினிமா அரசியல் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமா கேக்குறது, இந்த நெகட்டிவ் ஃபார்ம் வந்து ஏத்தி 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 நான் சீரியல் பார்த்து நெகட்டிவான விஷயத்தை ஏத்தி ஒரு கோபம் வெறுப்பு விராக்தி ஏத்து, இதுதான் உங்களுடைய வெற்றியை தடுக்குது. ஏன்னா நீங்க பாக்குற விஷயம் நெகட்டிவ் எதிர்மறையான விஷயம். இந்த இடத்துல வந்து அந்த 82 கோடி அப்படின்ற ஒரு பணம் இலக்கு சூரியன் குறிக்கக்கூடியது, அந்த சூரியன் 82ன்றது என்னது, கூட்டுத்தொகை ஒண்ணு, அது வந்து எதை குறிக்கக்கூடியது, சூரியனை குறிக்கக்கூடியது. சூரியன்றது தலைமை பொறுப்பு, தலைமை பொறுப்புன்றது என்னது, உயர்ந்த எண்ண லட்சியம் இருக்கணும். அப்ப நம்ம உயர்ந்த லட்சியம் இல்லையே, நம்ம தான் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறோம், மத்த பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி திட்டிட்டு இருக்கிறோம், பக்க தெருவில் இருக்கிறவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், அரசியல்வாதியை பத்தி பேசிட்டு இருக்கோம், அரசாங்க ஊழியரை பத்தி பேசிட்டு இருக்கோம், நடிகர்கள் நடிகைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரியான காசி அந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த பாத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம எப்படி இந்த இலக்கு அடையிறது? இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அன்பு உள்ளங்களே. இதை தவிர்த்தால்தான் உயர்ந்த நிலை என்ற பசியை நீங்கள் அடைய முடியும். உயர்ந்த நிலை என்றது நீ ஒரு 100 பேருக்கு வேலை தர அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலை. 100 பேருக்கு வேலை தர முடியல, இந்த நிமிஷம் நீங்க 100 பேருக்கு நல்லது பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இறைவா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை சொல்ல 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 உயர்ந்த ஒரு நிலையை அடையலாம். நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்ல 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் நல்லா இருக்கணும் இறைவா, இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லும்போது உங்களுக்கு 100 பேருடைய எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும். 100 பேருடைய எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவீங்க. ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா லட்சத்துல பணம் புழங்கும், அப்புறம் கோடியில பணம் புழங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள், வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள், நல்ல ஒரு நிலைகள், உயர்ந்த லட்சியம், உயர்ந்த நிலை, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுருங்க. இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டுனா இந்த 82 கோடின்றது 820 கோடி கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அதுவும் கூட்டுத்தொகை ஒண்ணுதான், ஓகேங்களா? $10 மில்லியன் இல்ல, $100 மில்லியன் கூட உங்களால சம்பாதிக்க முடியும். சோ அப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் வடகிழக்கு நோக்கி வறுமை இலக்குகளுக்கு உணவு அளியுங்கள். இரண்டாவது விஷயம், அங்க இருக்கக்கூடிய 4 கால் விலங்கு, பூனை, நாய்க்கு, எறும்புக்கு, மரங்களுக்கு பச்சரிசி போடுங்கள். 3வது விஷயம், தொடர்ச்சியாக நல்ல மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். 4வது விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் டெஸ்ட் பேப்பர்ல தோத்துறாதீங்க. ஏன்னா கோபம் கொடுக்கக்கூடிய வெற்றி எப்படின்னா, உங்களை கோவப்படுத்துறாங்க உங்க நண்பர், மாமா உறவுகள், சகோதர உறவுகள், சித்தப்பா உறவுகள், பெருப்பா உறவுகள், எல்லா உறவுகளும் அப்ப கூட கோவப்படக்கூடாது. மாமா ஏன் கோவப்படுறீங்க, ஏன் பெருப்பா கோவப்படுறீங்க, ஏன் சித்தப்பா கோவப்படுறீங்க, கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க பதிலுக்கு டக்குன்னு கோவப்பட்டீங்கன்னா அங்க டெஸ்ட் பேப்பர்ல தோத்துட்டீங்க. அந்த டெஸ்ட் பேப்பர்ல நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அப்ப அந்த கோபம், அப்படி கோபம் கொடுக்கக்கூடிய வெற்றி, கோபம் அடையாமல் நீங்கள் அந்த வெற்றியை அடைய வேண்டும். இது மிக முக்கியமான சூட்சமம். இந்த சூட்சமத்தை நீங்கள் 100 முறை
நூறு முறை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஒரு சின்ன ஒரு பேனா நோட் கூட நம்ம இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கோம், அதே சப்ஜெக்ட் திரும்பி சொல்றேன். ஆனால் இந்த சூட்சமும் வடகிழக்கு நோக்கி ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறீங்க. அந்த வடகிழக்குன்றது புதனுடைய ஆதிக்கம், நிலத்தை குறிக்கக்கூடிய ஆதிக்கம், அந்த நிலம் அப்படின்றது சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அந்த நிலையை நோக்கி நீங்க பண்ணும்போது பல விதமான சொத்துக்கள், வீடு, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த திசையை நோக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யும் போது நல்ல மாற்றங்கள் உண்டாகும், நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். வடகிழக்கு நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் அனைத்தும் வெற்றி வெற்றி வெற்றி, உயர்ந்த நிலை அப்படின்றத கொடுக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை நீங்கள் பெற போறீர்கள். சனி பகவானுடைய சூட்சமங்களில் எள்ளு கேக்கு தானம் கொடுங்கள். சூரியனுடைய தன்மை தொடர்ச்சியாக சாம்பார் சாதத்தை கொடுப்பது, பீட்ரூட் சாதம் கொடுப்பது, கேதுவுடைய தன்மை விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, யானைக்கும் குரங்குக்கும் வாழைப்பழங்கள் பழங்கள் கொடுப்பது, மலைக்கோயிலுக்கு செல்லும் போது சில பேர் மலைக்கோயில் போக முடியாது ஏதோ ஒரு காரணத்தால, அப்படி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பட்சத்தில் அந்த இடங்களில் போயிட்டு இந்த விலங்குகளுக்கு உணவு வைப்பது, அப்படியே அந்த இடத்துல இயற்கையை ரசிப்பது, இதெல்லாம் கேதுவுடைய தன்மை, சனியுடைய தன்மை, சூரியனுடைய தன்மை மிக மிக தூய்மைப்படுத்திவிடும். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். சலனப்படக்கூடாது. ஒரு பெண்ணை பார்த்து சலனப்படக்கூடாது, ஒரு ஆணை பார்த்து சலனப்படக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு சூட்சமும். இந்த சூட்சமத்துக்குள் நாம் செல்லும் போது கெட்ட வார்த்தை கெட்ட விஷயங்களை நினைக்கக்கூடாது. அது அரசு, அரசியல், நடிகர், நடிகர்கள், சினிமா துறை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் எங்கேயும் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தையும் பேச வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்து விட்டால் 82 கோடி இல்லை 820 கோடி கூட உங்களால் சம்பாதித்து விட முடியும். இது ஒரு 82ன்றது சூரியனுடைய சூட்சமம். ஓகேங்களா? உடனே 82 கோடி வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஏற்றிக்கூடாது. இந்த விஷயம் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் நாட்களை தொடங்குங்கள். நீங்க ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, எழுதிட்டு போன்ல சொல்றேன். ஜாதகத்துக்கான கட்டணம் என்பது நான் இவ்வளவுதான் பே பண்ண முடியும்னு சொல்லுங்க. முடியும் பட்சத்துல நான் பாக்குறேன். ஜாதகம் பாக்கறதுனால எதுவும் மாறிடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் உங்கள் நம்பிக்கை என்ற வார்த்தை, செயல்கள், எண்ணங்கள் மிக முக்கியம். இந்த வீடியோக்கான ஏதாவது நீங்க சேவை கட்டணம் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம், கட்டாயம் எதுவும் இல்லை, நல்லதே நடக்கும்.